வேகமாக உடல் எடையை குறைக்க சில எளிய வழிமுறைகள். இன்றைய காலத்தில் உடல் எடையை குறைப்பது எளிதான ஒன்றுதான். ஆனால் நிரந்தரமாக உடல் எடையை குறைப்பது என்பதுதான் கடினமான வேலை. ஏனெனில் தற்போதைய நவீன டயட் மற்றும் உடற்பயிற்சிகளை தினமும் பின்பற்றுவதன் மூலம் தற்காலிகமாக உடல் எடையை வேகமாக குறைக்கலாமே தவிர அவற்றை நிறுத்தினால் மீண்டும் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே உடல் எடையை குறைக்க நினைத்தால் இயற்கை வழிகளை, குறிப்பாக பக்க விளைவுகள் இல்லாத வழிகளை பின்பற்ற வேண்டும். பொதுவாக நிரந்தரமாக உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது அதன் பலன் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. அதற்கு சற்று பொறுமை காக்க வேண்டும். இந்த வீடியோவில் உடல் எடையை குறைக்க சில எளிய வழிமுறைகளை கொடுத்துள்ளோம். இவற்றை தினமும் பின்பற்றி வந்தால் உடல் எடை கணிசமாக குறைவதை நீங்களே காணலாம். எலுமிச்சை மற்றும் உப்பு. தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வர உடல் எடை குறைய ஆரம்பிப்பதை நீங்கள் நன்கு உணர முடியும். பூண்டு பால். 4 அல்லது 5 பூண்டு பற்களை ஒரு தம்ளர் பாலில் போட்டு பாதியாக சுண்டும் வரை கொதிக்க வைத்து இறக்கி பாலுடன் பூண்டை சேர்த்து சாப்பிட வேண்டும். இதிலுள்ள பூண்டு உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். மாட்டுப்பால். தினமும் வெதுவெதுப்பான மாட்டுப்பாலில் தேன் கலந்து குடித்து வர உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும். புடலங்காய். புடலங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் அது உங்கள் எடையை குறைக்க உதவும். அதிலும் புடலங்காய் பொரியல் செய்து சப்பாத்தியுடன் சேர்த்து சாப்பிட்டால் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கேரட் மற்றும் மோர். தினமும் மோரில் கேரட்டை அரைத்து கலந்து குடித்து வர உடல் எடை குறைவதை நன்கு காணலாம். பப்பாளிக்காய். பப்பாளிக்காயை பருப்புடன் சேர்த்து அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வர அதுவும் உடல் எடை குறைய உதவியாக இருக்கும். மிளகுத்தூள். உடல் எடையை குறைக்க நினைக்கும் போது காய்கறிகள் சேர்க்கப்பட்ட சூப் செய்து குடிப்பது நல்லது. அப்படி சூப் செய்து குடிக்கும்போது அதில் மிளகுத்தூளை சிறிது சேர்த்தால் சூப்பின் மணமும் சுவையும் அதிகரிப்பதோடு உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளும் கரையும். சூப். உடல் எடையை வேகமாக குறைக்க நினைத்தால் 2 அல்லது 3 மாதங்களுக்கு தினமும் இரவில் காய்கறி சூப் செய்து குடித்து வாருங்கள். இதனால் உங்கள் உடலில் கொழுப்புகள் சேர்வது கட்டுப்படுத்தப்படும். துளசி பானம். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் 1/2 டீஸ்பூன் துளசியை பேஸ்ட் செய்து சேர்த்து அத்துடன் தேன் கலந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இப்படி செய்வதால் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்பட்டு வெளியேற்றப்படும். எலுமிச்சை மற்றும் தேன். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வழிதான். அது வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காணலாம். தக்காளி. 3 அல்லது 4 மாதங்களுக்கு தினமும் காலையில் ஒரு தக்காளியை சாப்பிட்டு வர உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவு கட்டுப்பாட்டுடன் இருப்பதோடு கொழுப்புகள் குறைந்து உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். கொள்ளு. உடல் எடையை குறைக்க உதவும் உணவுப் பொருட்களில் ஒன்று கொள்ளு. 1 அல்லது 2 டேபிள்ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கொண்டு 1 டம்ளர் நீரில் இரவில் படுக்கும்போது ஊற வைத்துக் கொள்ளவும். மறுநாள் காலையில் அந்த நீரை பருக வேண்டும். இப்படி தினமும் பின்பற்றி வர உங்கள் எடை குறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். முட்டைக்கோஸ். எடையை குறைக்க நினைத்தால் முட்டைக்கோஸை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். முட்டைக்கோஸை சாலட்டாகவோ அல்லது வேறு விதமாக சமைத்தோ சாப்பிடலாம். கறிவேப்பிலை. 3 அல்லது 4 மாதங்களுக்கு தினமும் காலையில் எழுந்ததும் 10 அல்லது 12 கறிவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வர நீங்கள் எதிர்பாராத அளவில் உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும். இஞ்சி சாறு. இஞ்சி சாறு உடலின் மெட்டபாலிச அளவை அதிகரிக்கும். உடலில் மெட்டபாலிசத்தின் அளவு அதிகமானால் கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறையும். எனவே இஞ்சி சாற்றினை அன்றாடம் பருகி வர உடல் எடை குறையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஃபியூச்சர் அப்டேட்ஸுக்கு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.